மன்னார் பள்ளிமுனை கிராம மீனவர்கள் எதிர்நோக்கும் பிரச்சினைகளுக்கு துரித நடவடிக்கைகளை முன்னெடுக்க கோரி குறித்த கிராம மக்கள் இன்றைய தினம் புதன்கிழமை காலை கவனயீர்ப்பு போராட்டம் ஒன்றை முன்னெடுத்திருந்தனர். பள்ளிமுனை புனித லூசியா மீனவர் கூட்டுறவுச் சங்கத்தின் ஏற்பாட்டில் இன்று புதன்கிழமை காலை 9:30 மணியளவில் பள்ளிமுனை மீன் சந்தை கட்டட தொகுதிக்கு முன் குறித்த கவனயீர்ப்பு போராட்டம் ஆரம்பமாகியது. குறித்த போராட்டத்தில் பள்ளிமுனை பங்கு தந்தை குறித்த கிராம மீனவர்களின பல நூற்றுக்கணக்கானவர்கள் கலந்து கொண்டனர். கவனயீர்ப்பு போராட்டத்தில் ஈடுபட்டவர்கள் மன்னார் மாவட்ட செயலகம் வரை அமைதியான முறையில் பல்வேறு வாசகங்கள் எழுதப்பட்ட பதாதைகளை ஏந்தியவாறு சென்றனர். இதன்போது பள்ளிமுனை கிராம மீனவர்கள் தமது வாழ்வாதாரத்தையும் தமக்கான இடங்களையும் தக்க வைப்பதில் பல்வேறு இடையூறுகளுக்கு முகம் கொடுத்து வருவதாக தெரிவித்திருந்தனர். மேலும் மன்னார் சவுத்வார் மீன்பிடித்துறையில் மீனவர்கள் வாழ்வாதாரம் மற்றும் மீன்பிடி எல்லை பிரச்சினைகளுக்கு முகம் கொடுத்து வருகின்றனர். மேலும் குறித்த மீனவர்கள் முந்தல் காணி எல்லை மற்றும் பாரம்பரிய வழிபாட்டு உரிமைகள் பறிக்கப்பட்டுள்ளமை மற்றும் சிறு தொழில் மீனவர்களின் தொழில் நடவடிக்கைகளுக்கு இடைஞ்சலாக அமைக்கப்பட்டுள்ள கரையோர கடலட்டை பண்ணை போன்றவற்றை அகற்றுதல் உள்ளிட்ட கோரிக்கைகளை முன்வைத்து போராட்டத்தை முன்னெடுத்திருந்தனர். குறித்த பிரச்சினைகள் குறித்து ஏற்கனவே மன்னார் மாவட்ட அபிவிருத்தி குழு கூட்டத்தில் ஆராயப்பட்டு துரித நடவடிக்கை மேற்கொள்வதாக தெரிவிக்கப்பட்ட போதும் இதுவரை எந்தவித நடவடிக்கையும் முன்னெடுக்கப்படவில்லை என குறித்த கிராம மக்கள் விசனம் தெரிவித்துள்ளனர். எனவே குறித்த கிராம மக்கள் முன்வைத்துள்ள பிரச்சினைகளுக்கு துரித கதியில் நடவடிக்கைகளை மேற்கொண்டு உரிய தீர்வை வழங்க வேண்டும் என போராட்டத்தில் ஈடுபட்ட மக்கள் தெரிவித்தனர். போராட்டத்தின் பின் தமது கோரிக்கை அடங்கிய மகஜரை மன்னார் மாவட்ட உதவி அரசாங்க அதிபரிடம் கையளித்தமை குறிப்பிடத்தக்கதாகும். பறவைகள் சரணாலயத்துக்கு கொடுக்கப்படுகின்ற காணிகளை விடுவிப்பதன் ஊடாக பள்ளிமனை இருக்கின்ற பறவை சரணாலயத்தை விடுவிப்பதன் ஊடாக இந்த பள்ளிமனை மக்களுக்கு இந்த காணிகளை பகிர்ந்து கொடுக்கக்கூடிய நிலைமை ஏற்படும். இது சம்பந்தமாக நாங்கள் பலதரப்பட்ட போராட்டங்களை முன்னெடுத்துகின்றோம். இது ஒரு விடயம். இரண்டாவது முன்வைக்கிற அடுத்த பிரச்சனை என்னென்று சொன்னால் போதை வஸ்து பாவனை. எங்களது பள்ளிமனை கிராமத்தை பொறுத்தவரைக்கு போதை வஸ்து பாவனை மிகவும் அதிகரித்து காணப்படுவதனால் மக்களிடையே குடும்ப பிரச்சனைகள், குடும்ப வன்முறைகள், சிக்கல்கள் ஏற்பட்டு கொண்டிருக்கின்றது. இதே தவிர்க்கப்பட வேண்டுமாக இருந்தால் போதை வஸ்து பாவனையை அது போதை வஸ்து வெளிநாடு இருந்து கொண்டு வரப்படவே தடுத்து நிறுத்தப்பட வேண்டும் என்பது எங்களுடைய கருத்தாக இருக்கின்றது. இதுக்காக நாங்கள் பள்ளிமனை மக்கள் எல்லாரும் சேர்ந்து இரத்தால் 1000க்கு மேற்பட்ட கையெழுத்துக்களை எடுத்து அது பேத ஜனாதிபதி அவர்களுக்கு அனுப்பி வைத்தும் இதுவரைக்கும் எந்த விதமான ஆக்கப்பூர்வ நடவடிக்கைகளும் செய்யப்படவில்லை.